ஆசிய கப் முதல் மேட்ச் வந்துட்டு முரட்டுத்தனமாக இருக்கும்னு நினச்சோம். ஆப்கானிஸ்தான் அண்ட் ஸ்ரீலங்கா போகிறாங்க. ஆப்கானிஸ்தான் சின்ன டீம் தானே, ஸ்ரீலங்கா வின் பண்ண போகிறாங்களா அப்படின்னு எல்லாருக்குமே மிகப்பெரிய டவுட் இருந்தது, கொஸ்டின் மார்க்கு. ஏன்னா இப்போ இலங்கை வந்துட்டு செம்ம ஃபார்முக்கு வந்துட்டாங்க. அவங்க டீமில் குணத்திலகா, ராஜபக்சே அண்ட் அஸ்லாங்கா இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ மலிங்கா, குட்டி மலிங்கா மாதிரி ஒருத்தவர் வீசுகிறார் இல்லையா அவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீக்ஷனா, எல்லாருமே பவர்ஃபுல் பிளேயர் தான். குசால் மெண்டிஸு, சனாகாவும் செம்ம ஃபார்மில் இருக்காரு. அவ்வளோதான்டா ஆப்கானை தட்டி தூக்கி அடித்து எரிஞ்சிருவாங்கன்னு நினச்சோம், பட் எல்லாமே புசுவான மாதிரி புகஞ்சிருச்சுங்க. நம்ம எதிர்பார்த்த மேட்ச் மாதிரியே இது நடக்கலை. ஆப்கான் வந்துட்டு மிகப்பெரிய உலக சாதனையை பதிவு பண்ணியிருக்காங்க. 105 சோலி முடிஞ்சு, அதாவது இலங்கை வந்துட்டு துண்டப்பட்டு போயிட்டாங்க. நம்ம நினச்ச மாதிரி ப்ளே பண்ணல. சரி, ஆப்கான் வந்து தடுமாறுவாங்க, ஏன்னா இவங்ககிட்ட ஸ்ட்ராங் பவுலிங் அட்டாக் இருக்குது, ஹஸ்ராங்கெல்லாம் இருக்காங்க. ஆப்கான் சின்ன டீம் தானே, சுருட்டி போட்டுருவாங்கன்னு தான் நினச்சோம், பட் 8 வித்தியாசத்தில் ஈஸியாக வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. கோலோபெரி தினமாக ப்ளே பண்ணிட்டாங்க. இதில் மிகப்பெரிய உலக சாதனை என்னென்னா, இந்த மேட்ச்சில் ஒரு ஆசிய கப் தொடரில் பார்த்தீங்கன்னா முதல் 2 மெய்டன் ஓவர் போட்டிருக்காருங்க பாருக்கி. அவர் தான் இலங்கை பேட்ஸ்மேன்களை கம்ப்ளீட்டாக நாக் அவுட் பண்ணார். 3 எடுத்தார், 11 கொடுத்து. அதுக்கப்புறம் அவ்வளோதான், டக்கு 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 டக்குன்னு முஜீப் 2 நபி 2 இழுத்து மூட வச்சிட்டாங்க ஸ்ரீலங்காவை. ஆப்கானிஸ்தான் பேட்டிங் லெவல் வேறு லெவல், இங்கே கொஞ்சம் கூட அச்சு பிசுராமல் சிக்ஸர் பவுண்ட்ரி பிளாஸ்னாங்க. ஹசரதுல்லா செசாய், ரஹமத்துல்லா 37 and 40 வெளுத்து எடுத்துட்டாங்க. ஒரு தவறு பார்த்தீங்கன்னா 18 42 4 6 3 பவுண்ட்ரி கொலமாஸ் லெவலில் ப்ளே பண்ணாங்க. ஈஸியாக, அதாவது 10 வின் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு வைங்களா, 105 டார்கெட்டை ஈஸியாக செஸ் பண்ணிட்டாங்க. முதன் முறையாக ஒரு மிகப்பெரிய இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் இலங்கை டீமை வந்துட்டு ஒரு ஃபார் டைம் டீம் பார்த்தீங்கன்னா 10 ஆசிய கப் தொடரில் வின் பண்ணியிருக்கிறது. இதுவே முதல் முறை, ஒரு மிகப்பெரிய உலக சாதனை பண்ணியிருக்காங்க. கடுகு சிறுத்தாலும் காரம் பெருசுறாங்கிற மாதிரி ஆப்கானிஸ்தான் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வேர்ல்டு ரெக்கார்ட் பதிவு பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு ரெக்கார்ட் வின்னிங் ஸ்ரீலங்காவுக்கு எதிராக 8 வித்தியாசத்தில் ஆசிய கப் முதல் மேட்ச்சில் ஆப்கான் வென் த மேட்சுங்க. அதே சமயம் நாளைக்கு வந்துட்டு இந்தியா பாகிஸ்தான் போகிறாங்க. இந்த மேட்ச் முரட்டுத்தனமாக மூர்க்கத்தனமாக இருக்கும், கடைசி பால் வர போகும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த மேட்சில் வந்துட்டு யார் வின் பண்ணுவாங்க, பாக்கா இந்தியா? உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேன்.